ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளார் தந்துள்ளான் அலமது இல்லா இது ஒரு பெரிய பாக்கியம் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஆதம் அலை இஸ்லாம் இந்த உலகத்துல ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க இப்ப கபருக்குள்ள ஐயாயிரம் வருடம் தாண்டிட்டு அதே போன்று நூ அலை இஸ்லாம் இந்த உலகத்துல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க ஆனா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அவர் ஒன்பது நூற்றி ஐம்பது வருடங்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் ஒன்பது நூற்றி ஐம்பது வருடங்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் ஆனா வெறுமனே எழுவது அல்லது எண்பது பேரை தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அப்படி என்றா நூறு வருடத்துக்கும் ஒத்தர் வந்தில்லை எழுபது அல்லது எண்பது பேர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள்

சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய உம்மத்து கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா அவங்களோட உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா சின்ன அமல்ல சின்ன வார்த்தையில பெரிய நன்மை கிடைக்கும் அந்த அடிப்படையில லைலத்துள் கதிரை இரவு ஒரு லைலத்துள் கதிரை இரவை நாங்க ஒழுங்காக கழித்தோம் என்றா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருஷங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும் ஒரு இரவு உட்காது கழிச்சோம் என்றா ஒழுங்காக மூணு வருடங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும் இது பெரிய பாக்கியம் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ரமலானுடைய பெஸ்ட் டே வந்து விட்டா முதல் நாள் வந்து விட்டா வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் கோள்கள் மலக்குமார்கள் எல்லா படைப்பினங்களும் மீன்கள் மிருகங்கள் எல்லா படைப்பினங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க ஆனா சைத்தான தவிர ஏன் சந்தோஷம் அடைகிறாள் தெரியுமா ஏன் சந்தோஷம் அடைகிறாங்க தெரியுமா சங்கையான மாதம் வந்து விட்டது ரஹமத்தான மாதம் வந்து விட்டது பரக்கத்தான மாதம் வந்து விட்டது ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பருளுடைய நன்மை கிடைக்கக்கூடிய மாதம் வந்து விட்டது ஒரு ஃபர்லுக்கு எழுவது ஃபர்லுடைய நன்மை கிடைக்கக்கூடிய மாசம் வந்துவிட்டது சுவர்க்க வாயல்கள் திறக்கப்பட்ட மாதம் வந்து விட்டது நரக வாயல்கள் மூடப்பட்ட மாதம் வந்து விட்டது ஷைத்தான் விலங்கிடப்பட்ட மாதம் வந்துவிட்டது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளை சிறந்தவர்களே இந்த ரமலான் மாதத்தின் முதல் நாள் வந்துவிட்டால் அடியார்களை சுபகான பார்ப்பான் அடியார்களை அன்போட பார்ப்பான் யாரை எல்லாம் அன்போடு பாசத்தோடு பார்ப்பானோ அவர்களுக்கு வேதனையே செய்ய மாட்டான் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத அஞ்சு சிறப்புகள் அஞ்சு பாக்கியங்கள் அல்லாஹக்கு சுபஹானோ தாலா ரசோல் லாஹி சல்லாஹூ அலை அவங்களோட உம்மத்தாகிய எங்களுக்கு தந்திருக்கிறான் முதலால் பாக்கியம் என்ன ரமலானுடைய முதல் நாள் வந்துவிட்டால் அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா அடியார்களை அன்போட பார்ப்பான் அல்லாஹ் யாரையெல்லாம் அன்போட பார்ப்பானோ பாசத்தோட பார்ப்பானோ இறக்கத்தோட பார்ப்பானோ அவர்களுக்கு அதாபே செய்ய மாட்டான் வேதனையே செய்ய மாட்டான் அந்த கூட்டத்துல அல்லாஹுக்கு சுபகான எங்களை ஆக்க வேண்டும் இது முதலாவது பாக்கியம் இரண்டாவது பாக்கியம் என்ன ஒரு நோம்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அந்த பசியின் காரணத்தினால வரக்கூடிய வாடை இந்த வாடை அல்லாஹுக்கு தாலா விடத்துல மிஸ் அத்திரை விட மனமானது கஸ்தூரியை விட மனமானது இது ரெண்டாவது பாக்கியம் மூணாவது பாக்கியம் என்ன தெரியுமா அல்லாஹக்கு தாலா மலக்குமார்களை பார்த்து செல்வானாம் மலக்குமார்களே ரமலான் முடியும் வரையில ரமலான் முடியும் வரையில உங்களோட இஸ்து ரமலான் மாதத்துல நோம்பு நோக்கக்கூடிய நோம்பாளிகள் மீது உங்களோட இஸ்துஃபார்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்ப எத்தனை கோடி மக்கள் எத்தனை கோடி மலக்குமார் இருக்கிறாங்க இந்த எல்லா மலக்குமார்களும் ரமலான் முடியும் வரையில நோம்பாளிகளுக்காக வேண்டி செய்து கொண்டே இருப்பார்கள் இது மூணாவது பாக்கியம் நாலாவது பாக்கியம் என்ன தெரியுமா சுவர்க்கத்தை பார்த்து சுவர்க்கமே நீ உன்னை அலங்கரித்துக்கொள் நீ உன்னை அலங்கரித்துக்கொள் உன் பக்கம் பல அழகுகளை எடுத்துக்கொள் உன்னை தயார் செய்து கொள் இதற்காக ரமலான் மாதத்துல நோம்பு நோற்ற அடியார்கள் உன் பக்கம் வர இருக்கிறாங்க அதனால நீ உன் பக்கம் பல அழகுகளை எடுத்துக்கொள் என்பதாக அல்லாஹ் சுவர்க்கத்தை கட்டிடுவ இது நாலாவது பாக்கியம் அஞ்சாவது பாக்கியம் என்ன தெரியுமா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே யாரு அல்லாஹுக்காக எஹலாசான முறையில நன்மைய நாடி நோம்பு நோட்பாங்களோ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அவங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாக்கு சுபகான ஒரு நோன்புக்கு என்ன சவாப் இருக்கின்றது ஒரு நோன்புக்கு எவ்வளவு நன்மை அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சென்னாங்க ரசவுலுல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் யாரு அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையில ஒரு நோன்பு நோட்பாங்களோ ஒரு நோன்பு நோட்பாங்களோ அவங்கட முகத்த தாலா நரகத்தை விட்டும் எழுவது ஆண்டுகள் தூரமாக்குறான் எத்தனை ஆண்டுகள் எழுவது ஆண்டுகள் நரகத்தை விட்டும் தூரமாக்குறான் அது மட்டுமல்ல இன்னொரு ஹதீஸ் வருகின்றது யாரு முறையில நன்மைய நாடி அல்லாஹுக்கா வேண்டிய ஒரு நோன்பு நோட்பாங்களோ அவங்கட எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ரமலான் மாதத்துல காலையில மாலையில அல்லாஹாக்கு சுபஹானுவ தாலா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அடியார்களை மன்னித்து நரக விடுதலை கொடுக்கிறான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமலான நாங்க ஒழுங்காக கழிக்கணும் அல்லாஹாக்கு சுபஹானுவ தாலா மூசா அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து கூறினான் மூசாவே அலை இஸ்லாம் அவர்களே நான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசலம் அவங்களோட உம்மத்துக்கு ரெண்டு ஒளியை கொடுத்துள்ளேன் ரெண்டு பிரகாசத்தை கொடுத்துள்ளேன் ரெண்டு நூரை கொடுத்துள்ளேன் அதே போன்று இருளையும் கொடுத்துள்ளேன் கேட்டாங்க யா அது என்ன நூர் அது என்ன இருள் அல்லா சொன்னான் என்ன நூர் என்ன பிரகாசம் தெரியுமா முதலாவது குரானுடைய நூர் ரெண்டாவது ரமலானுடைய நூர் இப்ப நாங்க குரான ஒழுங்க ஓதினோம்டா தஜ்வீத முறப்படி ஓதினோம்டா விலங்கி ஓதினோம்டா அதன்படி அமல் செய்தோம்டா அதை மத்த மக்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம்டா இந்த குரான் எங்களுக்காடி சஃபாத்து செய்யும் நூறாக மாறும் இல்லை என்றா அதுக்கு மாற்றமாகத்தான் மாறும் இப்ப நாங்க எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் எத்தனையோ வாலிபர்களை பாக்குறோம் முதியவர்களை பாக்குறோம் குரான் தெரியாது தஜ்வி தெரியாது சூரா கூட ஒழுங்க ஓத தெரியாது சூரா கூட கருத்து தெரியாது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்க மார்க்க அறிவில்லாம சட்ட திட்டங்கள் தெரியாம குரான நாங்க ஓதாம நாங்க ஆயிரம் ரக்காத்து தொழுவதை விட மார்க்கத்தை படிச்சு தொழுகேட சட்ட திட்டங்களை பேணி குரானை நாங்கள் தஜ்வீது முறைப்படி ஓதி ரெண்டு ரக்கா தொழுவது ஏற்றமானது சிறந்தது உயர்ந்தது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியலே இந்த குரானை ஜிப்ராயில் அலை அவர்கள் கொண்டு வந்தாங்க இதனால் அல்லாஹுக்கு சுபஹானோ தாலா ஜிப்ராயில் அலை இஸ்லாம் அவர்களை மலக்குமார்களின் தலைவராக அல்லாஹ் மாத்தினான் தலை சிறந்த மலக்காக அல்லா மாத்தினான் இந்த குரான் ரசூல் சல்லல்லாஹு சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மீது இறங்கியது இதனால ரசூல் சல்லல்லாஹு அல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் சிறந்தவராக உயர்ந்தவராக அல்லாஹ் மாத்தினான் எல்லா படைப்பினங்களுக்கும் தலைவராக அல்லா மாத்தினான் அவரை படைக்கவில்லை என்றா அல்ல இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டான் அப்ப இந்த குரான் சல்லல்லாஹு அல்லாஹு அலைவாசலம் அவர்கள் மீது இறங்கியது இந்த குரான் ரமலான் மாதத்தில் இறங்கியது இதனால ரமலான் மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்த மாதமாக மாறியது ஒரு சுண்ணத்துக்கு ஒரு ஃபருளுடைய நன்மை கிடைக்கும் ஒரு ஃபர்ளுக்கு எழுபது ஃபர்ளுடைய நன்மை கிடைக்கும் இந்த குரான் லைலத்துள் கதிர் இரவாண்டு இறங்கியது இந்த குரான் லைலத்துள் கதிர இரவாண்டு இறங்கியது இதனால லைலத்துள் கதிர இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் மாத்தினான் அப்ப நாங்க ஒழுங்காக விளங்கி குரான ஒழுங்காக புரிஞ்சி தஜ்வித நாங்க ஒழுங்காக பேணி நாங்க குரானை ஓதினோமெண்டா எங்கட மக்கள் நோன்புக்கு மட்டும்தான் ஓதுறாங்க சிலவங்க நோன்பு கூட ஓதுறாங்க இல்லை அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் குரான ஒழுங்கான முறையில் ஓதி வந்தோம் என்றா இந்த குரான் எங்களுக்கு நூறாக மாறும் இல்லை இல்லாவிட்டால் அதுக்கு மாற்றமாகத்தான் மாறும் அதே போன்று இரண்டாவது நூர் ரமலானுடைய நூர் ரமலானுடைய நூர் அப்ப ரமலான்ல நாங்க நோன்ப ஒழுங்காக கழிச்சா பேணி வாய்பேணி பேணி மத்தவங்களை பத்தி பலாய்கள் கழுகாம மற்றவங்களை பத்தி கோள்கள் செல்லி தெரியாம மற்றவங்களோட கல்வ உடைக்காம நல்ல முறையில் நாங்க ரமலான கழிச்சோம்டா வீணான பேச்சுகளில் வீணான விளையாட்டுக்களை நான் கழிக்காம நல்ல முறையில் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் நான் கழிச்சோமெண்டா இந்த ரமலான் எங்களுக்காக வேண்டி நூறாக மாறும் அது மட்டுமல்ல இந்த குரானும் ரமலானும் ரெண்டும் எங்களுக்காண்டி ஷஃபாத்து செய்யும் பரிந்துரை செய்யும் அதே போன்று ரெண்டு இருள் ஒன்னா இருளா இருள் இருள் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மன்னரை வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான தெரியுமா நபிமார்கள் பயந்த இடம் சஹாபாக்கள் தாடி நலையும் அளவுக்கு அழுந்த இடம் வெளிச்சம் இல்லாத வீடு பாம்புகள் விச ஜந்துகள் வாழக்கூடிய இடம் இருட்டு நிறைஞ்ச இடம் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே எங்களை கபர்ல வச்சு நைட் ஃபெஸ்ட் டே எங்களோட உடம்பெல்லாம் சாஃப்ட் ஆகும் யாரும் கபருக்கு வர மாட்டாங்க எங்கட உடம்பெல்லாம் சாஃப்ட் ஆகும் லூஸ் ஆகும் இலகு உடைய தொடங்கும் ரெண்டு மூணு நாளையில எங்களோட அங்க அவயங்கள் அஃபங்கள் அவிய தொடங்கும் அவிய ஆரம்பிக்கும் பழுதடைய ஆரம்பிக்கும் கபர்ல வச்சு அஞ்சு நாளையில ஃபைவ் டேஸ்ல எங்கட மூளை கரஞ்சி தண்ணியாக திரவமாக மாறும் இந்த மூளையை கொண்டு தான் பல வருஷம் ஏமாத்தினாங்க பல குடும்பங்களை அஞ்சு நாளையில மூளையோட ஆட்டம் முடிஞ்சு அப்படி கபர்ல வச்சு கபருடைய வாழ்க்கை ஆறு ஏழு நாள் கழியும் பொழுது எங்கட முகம் வீங்கும் வயிறு ஊது வடிக்கும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இப்படியே கபருடைய வாழ்க்கை பத்து பதினஞ்சு நாள் கழிஞ்சா எங்கட தலைக்கு முடிகள் கொட்ட தொடங்கும் கைலிக்கு ரோமங்கள் உதிர தொடங்கும் இந்த ஒரு அடிக்கும் இந்த நாத்தம் எங்களுக்கு விளங்காவிட்டாலும் நாலஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால கொசிக்கல் வந்த கபர்ல போதும் முழு உடம்பையும் புழுக்களை ஆக்கிரமிக்கும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அப்படியே ரெண்டு மாசம் கழிஞ்சா ஆஃப்டர் டூ மந்த் எங்கட சதைகள் கொட்ட தொடங்கும் ஹம கொட்ட தொடங்கும் கொட்டி கொட்டி ஆறு மாசத்துல அனைத்து சதைகளும் கொட்டி எங்கட எட்டக்கட்டு மட்டும் தான் எங்களோட முள்ளுக்கூடு மட்டும் தான் மீதமாகும் அப்படியே பத்து பதினஞ்சு வருஷம் கழிஞ்சா இந்த முள்ளுக்கூடும் இந்த எலும்பு கூடும் மண்ணோட மண்ணாக மாறி எங்களோட முதுகன் தண்டு மட்டும்தான் மீதமாகும் மஹா அந்த முதுகன் தண்டுன்னா கடுகு மணியை பூண்டு சிறியது எரிச்சாலும் எரியாது உடைத்தாலும் உடையாது அவ்வளவு உறுதியானது இதை கொண்டு தல்லாஹா குசு தாலா கையாமத்து நாள் எல்லா மக்களையும் எழுப்பாட்டுவான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அப்ப இருள் என்ன முதலாவது இருள் வந்து அபருடைய இருள் ரெண்டாவது இருள் என்ன கியாமத்துடைய இருள் லுல்மத்து யோமில் கயாமா கயாமத்துடையிருள் இந்த கயாமத்து மிக பயங்கரம் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இப்ப கயாமத்துனா என்ன டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட் இந்த கயாமத்துனால் எங்க உருவாகும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகம் அளிக்கப்பட்ட பின்பு ஷாம் தேசம் சிரியா ஜோர்தான் பலஸ்தீன் லெபனான் துருக்கியில சின்ன ஏரியா இதுதான் இங்க தான் அல்லாஹுக்கு சுபகான அழிச்ச பின்பு இந்த ஷாம் தான் கொண்டு வருவான் எவ்வளவு மக்கள் சேருவாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு சுபகானுவா கையாமத்தை விசாலமாக்குவான் அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கையாமத்து நாளையில எல்லா மக்களும் உடுப்பில்லாம ஷெருப்பில்லாம எழுப்பப்படுவாங்க ஆயிஷா நாயிகி கேட்டாங்க யா அரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹு வலை அவர்களே உடுப்பில்லாம ஷெருப்பில்லாமல் எழுப்பப்படுவாங்க தானே அப்ப ஒத்தரு ஒத்தரை பார்த்து வெட்கப்பட மாட்டாங்களா ஒத்தரு ஒத்தரை பார்த்து வெட்கப்பட மாட்டாங்களா சின்னாங்க ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு வலை அவர்கள் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஆயிஷா நாயிஹே ரளி அல்லாஹு தாலா அன்ஹாவே அது வெட்கப்படக்கூடிய நேரம் அல்ல பயத்துக்குரிய நேரம் யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க எல்லாரும் விரண்டோடுவாங்க எல்லாரும் விரண்டோடுவாங்க யாரும் யாருக்கும் எந்த நன்மை கூட கொடுக்க மாட்டாங்க அந்த மனுஷர் மைதானத்துல நாங்க விரும்பியோ விரும்பலையோ நாங்க ஆசைப்பட்டோ ஆசைப்படலையோ ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு மனிதர்களும் ஐம்பாயிரம் வருஷம் வாழ்ந்தே ஆகணும் எத்தனை வருடங்கள் ஐம்பதுனாயிரம் வருஷங்கள் வாழ்ந்தே ஆகணும் இப்ப நாங்க உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருடம் எண்பது வருடம் சிலவங்க நூறுக்கு மேல வாழ்றாங்க சிலவங்க சின்ன பிள்ளையெல்லாம் மூத்தா போறாங்க மரணம் அடைகிறாங்க சரி இப்ப சிலவங்க நூறு வருஷம் வாழ்றாங்க இந்த நூறு வருஷ வாழ்க்கைய அந்த மனுஷர் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த மகசர் வாழ்வு ஐம்பதாயிரம் வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் வெறுமணி ஒரு நாள் அல்லது வெறுமனே ஒரு அவர் ஒரு மனிதர் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே மகசர் மிக பயங்கரமானது எந்த அளவு கண்டா பூமிகள் செம்பு தரைகளாக மாத்தப்படும் இருபது இருபது லட்சம் கோடி மைலுக்கு அங்காள் உள்ள சூரியன் ஒரு மைல் அளவுக்கு வரும் அல்லது ஒரு ஜான் அளவுக்கு வரும் அல்லது சுருமா குச்சின் அளவுக்கு வரும் தாங்க முடியுமா இந்த சாதாரண வேலை எங்களால் தாங்க முடியாது சூரியன் ஒரு ஜான் அளவு கொண்டு வரப்பட்ட எங்கட நிலம் எப்படி இருக்கும் பூமியில் செம்பு தரைகளா மாத்தப்பட்டிருக்கும் மிக பயங்கரமாக இருக்கும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அந்த மருசர் மைதானத்தில் ஒவ்வொரு அடியார்களும் ஐம்பது வருஷம் வாழ்ந்தே ஆகணும் வருகின்றது எப்படி அடியார்கள் கத்துவாங்களாம் வாங்கலாம் கதறுவாங்கலாம் அழுவாங்கலாம் யா இந்த மகிஷருடைய வேதனை எங்களுக்கு எங்களை கொண்டு போய் நரகத்தில் சரி போடு எப்படி இந்த வேதனை எங்களுக்கு தாங்கலா எங்களை கொண்டு போய் நரகத்தில் சரி போடு அந்த அளவுக்கு மகிஷர் மிக பயங்கரமாக இருக்கும் கையாமத்தினால் மிக பயங்கரமாக இருக்கும் அன்பாந்தவர்களே கண்ணியத்து குறியுளே இதனால் தான் அல்லாஹ் குசுபஹானத் தாலா மூசா அலையஸ்லாம் அவர்களை பார்த்து கூறினான் நான் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அலையஸ்லாம் அமௌண்ட் உம்மத்துக்கு ரெண்டு ஒளியையும் ரெண்டு எருளையும் கொடுத்துருக்கிறேன் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியுளே இந்த ரமலான் மாதம் எவ்வளோ சங்கையான மாதம் எவ்வளோ பரக்கத்து நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது லைலத்தில் காதிர் இரவு இந்த இரவையில நாங்க அமல் செய்தோம் அண்டா இந்த இரவு எங்களுக்கு சரியாக கிடைச்சா நாங்க எல்லோரும் பாக்கியசாலிகள் இந்த லைலத்துறவாண்டிக்கு லைலத்துறவாண்டிக்கு அல்லாஹுக்கு சுபகானா எல்லா விதமான பாவிகளுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கிறான் ஆனா நாலு பேருக்கு அல்லாஹ் அந்த இரவேல கூட பாவ மன்னிப்பு கொடுக்கிறான் இல்ல யார் அந்த நசீபு கெட்டவர்கள் யார் அந்த அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது குடிக்க கூடியவர்கள் அது கஞ்சவா இருக்கலாம் ஐசா இருக்கலாம் அபினா இருக்கலாம் மர்ஜோனா இருக்கலாம் எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ எதுவெல்லாம் வாழ்க்கை நாசமாக்குமோ அதை யாரு குடிப்பாங்களோ பாவிப்பாங்களோ விற்பாங்களோ வாங்குவாங்களோ இறக்குமதி செய்வாங்களோ இவங்களுக்கு இந்த இரவேளை பாவ மன்னிப்பு கிடையாது அதிலிருந்து திருந்தி வருந்தி தௌபா மன்னிப்பான் அது வேறு அது இல்லாம பாவிச்சு கொண்டே நாங்க எவ்வளோ தன் அழுந்து அழுந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் இது முதலாக ரெண்டாவது யாரு ரெண்டாவது ஆக்குல்வாலிதேன் பெற்றவர்களுக்கு நோய்வினை செய்யக்கூடியவர்கள் உம்ம வாப்புக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் குரான்ல கூறுகின்றான் உங்களோட உண்மை வாப்புக்கு நீங்க செய்யின்ற வார்த்தையை கூட பேசவானா இப்ப நாங்க பாக்குறோம் எத்தனையோ கேவலமான பிள்ளைகள் உம்மைக்கு ஏசுறாங்க கல்வ உடைக்கிறாங்க உம்மக்கு சில பிள்ளைகளை அடிக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்னும் சில பிள்ளைகளை பார்க்குறோம் உம்மா வீட்டுக்கு எடுக்கிறாங்க இல்ல உம்மாவை கணக்கே எடுக்கிறாங்க இல்ல உமாப்பட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களே இல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் யாரு உம்மா வாப்புக்கு அணியா செய்வாங்களோ உம்மா வாப்புக்கு வேதனை செய்வாங்களோ இவர்களுக்கு இந்த லைலத்துள் இரவாண்டுக்கு கூட அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரிய இவர்களே உம்ம வாப்பட பொருத்தத்துல தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கின்றது உம்ம வாப்பட கோபத்துல தான் அல்லாஹுடைய கோபம் இருக்கின்றது இப்ப சிலவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க உமராக்கு போறாங்க உம்முக்கு தெரியாது உம்மோடக்கோ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரிய அப்போ தா பெற்றவங்களுக்கு அணியா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தலா லைலத்துல் கதற்கிறவாண்டுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டான் மூணாவது கூட்டம் யார் தெரியுமா தையூஸ் தையூஷன்றா ஒரு குடும்ப தலைவன் இவருடைய மனைவி அந்நி ஆண்களோட சகஜமா பேசுகிறாள் பேச்சில் ஆரம்பிக்கப்பட்டு இது தினால பய்த்து முடியும் இவரை தடுக்காமிக்கிறாரு இவர் கணக்கில்லாம் மீட்கிறாரு இப்படியாப்பட்ட ஒரு வந்தான் தையூஸ் இவருக்கும் லைலத்துள் கதிரவாண்டைக்கு அல்லா பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டான் நாலாவது கூட்டம் யாரு தெரியுமா யாரெல்லாம் உறவுகளை பிரிஞ்சு வாழ்வாங்களோ குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வாங்களோ இவர்களுக்கும் விடிய விடிய தௌபா செய்தாலும் லைலத்து கதர் இரவாண்டுக்கு அழுந்து அழுந்து வாக்கிட்டாலும் அல்லாஹ் ஹக்கு சுபஹ தலைந்த நாலு கூட்டத்தார்களுக்கும் பாக மன்னிப்பு கொடுக்கவே மாட்டான் ஆஹ அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே எதையெல்லாம் கேட்டோம் அதன்படி அமல் செய்ய வல்ல நாயின் உங்களுக்கு என கருள் பாலிப்பனாக வஹரு தவான் அஹமது